எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆர்ஜே பாலாஜி. இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்து. நானும் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கிறேன். இங்கே உட்காந்து போகிற வரங்கிட்டலாம் காசு கட்டி பிச்சை கட்டினுக்கிற அந்த ஆள். வேலை வெட்டி போனால் 400-500 சம்பளம் மாதிரி கிடைக்கும். பிச்சை எடுக்கிறதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? கோயிலில் உட்காந்து காசு கேட்கறது பிச்சை அப்படின்னா, தேர்தல் அப்போ வேட்பாளர் எல்லாருக்கிட்டையும் நீங்கள் காசு வாங்குறீங்களே ஓட்டுக்காக, அது பிச்சை இல்லையா? நீங்கள் பிச்சை எடுக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் பிச்சை எடுக்க வைக்கிறீங்களே. தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் அரசியல்வாதி கொடுக்குற இலவசத்துக்காக பிச்சை எடுக்கிறீங்களே. இப்படி காலங்காலமாக பிச்சை எடுக்கிறதுலாம் ஒரு வாழ்க்கையாப்பா. அண்ணா, இலை வேணும்ணா. ஒரு 50 இலை கட்டுங்கண்ணா. எவ்வளோண்ணா ரேட்டு? 350 ரூபாப்பா. என்னங்கண்ணா இவ்வளோ ரேட்டு சொல்கிறீங்க? எல்லாருக்கும் ஒரே ரேட்டு தான்ப்பா. இந்தாப்பா. என்னங்கண்ணா? இந்தாங்க. டேய், 350 ரூபாடா, கிளியாமல் பத்திரமா வை. நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். நான் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லு. இப்போ தான் இது வாழலை, இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாப்பிட்டு குப்பையில் போடுற எச்சலை சரியா? இலை மட்டுமா குப்பைக்கு போகுது? நீங்களும் தான் குப்பைக்கு போகிறீங்க. தேர்தல் நேரத்தில் அரசியல்வாதிகளுக்கு மக்கள் எல்லாம் வாழை இலை, ஆனால் அதே மக்கள் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் குப்பைக்கு போகிற எச்சில் இலை. என்னைக்கு நீங்கள் காசு வாங்காமல் ஓட்டு போடுறீங்களோ அன்னைக்கு வாழை இலையாக மதிக்கப்படுவீங்க. ஆனால் காசு வாங்கிட்டு ஓட்டு போகிற வரைக்கும் நீங்கள் எச்சில் இலையாக தான் பார்க்கப்படுவீங்க. நீங்கள் வாழை இலையாக இருக்க போகிறீங்களா இல்லை எச்சில் இலையாக இருக்க போகிறீங்களா? வணக்கம் ரமேஷு. வாங்கண்ணா. பொண்ணு கல்யாணம் வச்சுருக்கேன், குடும்பத்தோடு வந்துருக்கேன். ரொம்ப சந்தோஷம், கட்டாயம் வந்துடும். டீ சாப்பிடலாம் வாங்க. இருக்கட்டும்ப்பா, நிறைய இடம் போகணும் பத்திரிக்கை வைக்க. வீட்டில் தான் நல்லா இருக்காங்க? எல்லோரும் நல்லா இருக்காங்கப்பா. அப்புறம் மாப்பிள்ள என்ன பண்ணுறாரு? கம்ப்யூட்டர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு, நல்லா சம்பாதிக்கிறாருப்பா. ஓ சரி சரி. சின்ன வயசில் என் பொண்ணு நல்ல ஸ்கூலாக பார்த்து சேர்த்தேன். என் பொண்ணு காலேஜ் படிக்கணும்னு ஆசைப்பட்டா, காலேஜை நல்ல காலேஜாக பார்த்து சேர்த்தேன். நாங்கள் நினச்ச மாதிரி இப்போ நல்ல மாப்பிள்ளையாகவும் கிடச்சிட்டாரு எங்கள் ஊர்லேயாவும். இப்போ நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். அப்போ நான் கிளம்புறேன். சரிங்கண்ணா. பொண்ணை நல்ல ஸ்கூலில் சேர்க்கணும்னு நினச்சிங்க, நியாயம். அதே பொண்ணை நல்ல காலேஜில் சேர்க்கணும்னு நினச்சிங்க, அதுவும் நியாயம். இன்றைக்கி அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சிங்க, அதுவும் நியாயம். என்றைக்காவது ஒரு நாள் இந்த நாட்டுக்கு ஒரு நல்ல தலைவன் வேணும்னு யோசிச்சிருக்கீங்களா? ஏன் யோசிக்கல? ஒரு குடும்பத்துக்கு தலைவன் சரியில்லைனா அந்த குடும்பம் விருட்சம் அடையாது. ஒரு நாட்டுக்கு நல்ல தலைவன் இல்லைனா அந்த நாடு வளர்ச்சி அடையாது. ஒரு நாடு வளர்ச்சி அடையணும்னா நல்ல தலைவனை தேடுங்க, தன்மானத்தோடு வாழுங்க. தகுதி இல்ல நல்ல தலைவனா? எங்க இருக்கான்? பாட்டாளி ஒருத்தர் இருக்கான். யார சொல்றாரு? குடிக்க சொல்பவன் ஒழியட்டும், படிக்க சொல்பவன் ஆளட்டும். படிக்க சொல்றவன் யாரு? குடிக்க வேணாம் சொல்றது யாரு? தாயும் தந்தையும் அவனுக்கு கடவுள், சோறிடும் விவசாயியும் அவனுக்கு கடவுள்.
விவசாய கடலை பார்க்குற ஒரு யார் அவரு யார் சொல்றாரு? கல்வியும் மருத்துவம் தான் அவன் இரு கண்கள், நீர் மேலாண்மையே அவன் உடல், வளர்ச்சி தான் அவன் மூச்சு, மாற்றம் முன்னேற்றம் தான் அவன் முழக்கம், மாற்றம் முன்னேற்றம் தான் அவன் முழக்கம், மாற்றம் முன்னேற்றம் தான் அவன் முழக்கம். என்றும் மாற்றம் ஒன்றுதான் மாறாதது, இது இயற்கையின் நியதி. இன்று தாழ்ந்த தமிழகத்திற்கு அண்ணன் அன்புமணி ஆட்சி ஒன்றுதான் தீர்வானது, இது இளைஞர்களின் நியதி.